நமஸ்காரம் இந்த பதிவில் திருப்பாவை தனியன்கள் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் தனியன்கள் என்பது பிற்பாடு வந்த வைணவ ஆச்சாரியர்கள் ஆச்சரியப்பட்டு எழுதியவை இவை பெரும்பாலும் ஆழ்வார்களுடைய கதைகளில் வரும் முக்கியமான நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது அவ்வகையில்

விளக்கம் நப்பிண்ணையுடைய உயர்ந்த மலை போன்ற மலைகளின் தடத்திலே சாய்ந்து உறங்கினவனான கண்ணனை எழுப்பி அடிமை செய்யும் விஷயத்தில் தனக்குள்ள ஆவலை அறிவித்து தன்னால் பெற்ற பூமாலையிலே விளங்கிடப்பட்ட அவனை அனுபவித்த ஆண்டாளை திருவடி தொழுகிறேன் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் தனியனை மறுபடியும் சேவிப்போம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் முத்போக்த கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சகசிர சித்தமத்தியா பயந்தி ோசிஷ்டிதம் யாவதாத் தேயே வாஸ்து பூய நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடியிலே சரணம்